ஹலோ மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காடோடைய ஆர்ஜின் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் அந்த காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருன் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு செம்ம பவர்ஃபுல்லான காடோடைய பவர்சன் ஆர்ஜின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். பேருன் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லேவிக் மித்தாலஜி அப்படின்னா ரஷ்யன் மித்தாலஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ ரஷ்யாவில் மக்கள் நம்பப்படுற ஒரு மித்தாலஜி தான் ஸ்லேவிக் மித்தாலஜி. ஸோ அந்த மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஒரு காட் தான் பேருன். ஸ்லேவிக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஏதோ ஒரு காட் தான் பேருன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதாங்க கிடையாது. மொத்த ஸ்லேவிக் மித்தாலஜிலுமே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னா அவர் தாங்க பேருன். ஸோ அவர் பார்க்க எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மஸ்குலராக ரொம்ப பிக்கராக இருப்பார். ஸோ ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் எதுக்கு காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயத்துக்கு ஒரு காடாக இருக்காரு. காட் ஆஃப் தண்டர், காட் ஆஃப் லைட்னிங், காட் ஆஃப் ஸ்கை, காட் ஆஃப் ஸ்ட்ராம், காட் ஆஃப் வார், காட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, காட் ஆஃப் ஜஸ்டிஸ், காட் ஆஃப் லா, அந்த மாதிரி பல விஷயத்துக்கு இவர் காடாக இருக்காரு. முக்கியமாக இவர் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைனா காட் ஆஃப் தண்டர், இல்லைனா காட் ஆஃப் லைட்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் காட் ஆஃப் தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படின்ற காரணத்தினால இவரை நார்ஸ் மெத்தாலஜியில் சொல்லப்பட்ட ஓடினுக்கும் தோருக்கும் அப்புறம் கிரீக் மெத்தாலஜியில் சொல்லப்பட்ட ஜியூஸ்க்கும் ஈக்குவலண்டாக சொல்லப்படுறாரு. ஸோ இவர் ஸ்லேவிக் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட நம்பர் ஒன் காட், அது மட்டும் இல்லாமல் செம பவர்ஃபுல்லான ஒரு காட், மக்களுக்கு நல்லது செஞ்ச காட். ஸோ இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நார்ஸ் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஓடினும் தோறும் ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அதை விட இவர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இவர்கிட்ட முதல் முதல்ல வெப்பனை கையாண்ட காடே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்லேவிக் மித்தாலஜியில். ஸோ முதல் முதல்ல இவர் ஒரு ஸ்டோனை வச்சு ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பவ் அண்ட் ஆரோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் மற்ற கடவுள்கள் எல்லாருமே பவ் அண்ட் ஆரோவை கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரோட பவர்ஸை வச்சு அந்த பவ் அண்ட் ஆரோவை ஒரு லைட்னிங்காக மாற்றிட்டாரு. ஸோ இவர் லைட்னிங் போல்ட் அப்படின்ற ஒரு வெப்பனும் வச்சிருக்காருங்க. இவர் செம பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்றதுனால இவர் பல வெப்பன்ஸை கையில் வச்சிருக்காரு. பட் இவருக்கு ஃபேவரட்டே ஒரு ஹேமர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஸ்டோனால் செய்யப்பட்ட ஒரு ஹேமருங்க. இவரால் ஃபயரை கையாள முடியும், மவுண்டனை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ், நேச்சுரல் எலமெண்ட்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் எப்படி சிம்பிளைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லயனுக்கு ஈக்குவலா, ஒரு ஈகலுக்கு ஈக்குவலா, ஒரு ஃபயருக்கு ஈக்குவலா, ரொம்ப பவர்ஃபுல்லானதான் இவரை சிம்பிளைஸே பண்றாங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு சம பவர்ஃபுல்ங்க. ஸோ ஸ்லேவிக் மித்தாலஜி படி இவர் அளவுக்கு பவர்ஃபுல் எந்த காடுமே கிடையாது. இவரை டிஃபீட் பண்றதுக்குமே எந்த காடு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் சம பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் காட் ஆஃப் ஸ்கையா இருக்க காரணத்தினால, காட் ஆஃப் தண்டரா இருக்க காரணத்தினால இவரால் மற்ற ஸ்கையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்னிங்கையும் வெளிவிட முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லான தண்டரையும் வெளிவிட முடியும். இவரால் மற்ற ரெயினுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெயினுடைய ஒரு ஒரு டிராப்பையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரால் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும், லேண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், எர்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்றதில் இவர் ஒரு செம பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இவரோட ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு வெப்பனை கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரை பற்றி பெருசாக ஆர்ஜின் கிடையாது. இவருக்கு சில்ட்ரன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது, வைஃபும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இவர் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஹேஷ்டாக் சிங்கிளே சிவம் தலைவன் சொன்னது. ஸோ இது வேற லெவலான ஒரு பவர் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்திருக்காரு. ஸோ இவருடைய பவர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியூஸை விட பவர்ஃபுல், ஓடினும் தோறும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போனா கற்பனை பண்ணிக்கோங்க இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. ஸோ இந்தியன் மித்தாலஜி, அதாவது ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்பட்ட லார்ட் இந்திராவை விட இவர் பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் சம பவர்ஃபுல். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பல நன்மைகளை பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துக்கு நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து தந்ததே இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்லேவிக் மித்தாலஜி படி. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த நன்மை, லா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நேர்மையை கற்று தந்திருக்காரு மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் இல்லைன்னா மக்கள் ரொம்ப மூர்க்கத்தனமாக அறக்கத்தனமாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு கூட ஸ்லேவிக் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இவரை மக்கள் வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவரால் தான் மக்கள் நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க இவரை பற்றின ஒரு சின்ன பவர்சன் ஆர்ஜின் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.